ஊரடங்கு காரணமாக தமிழகத்தில் கடந்த 10 மாதங்களாக மின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. தமிழக அரசு இதனை அறிந்து 10 நாட்களுக்குள் தமிழகம் முழுவதும் மின் தடை சரி செய்யப்படும் என அறிவித்தது. இந்த நிலையில் சேலம் மாநகர் முழுவதும் மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதில் புதிய மின் கம்பிகள் மாற்றம் செய்யும் பணி மற்றும் மின் கம்பங்களில் பீங்கான் இன்சுலேட்டருக்கு பதிலாக மின் தடை ஏற்படாத வண்ணம் நவீன ஃபைபர் பொருளால் உருவாக்கப்பட்ட இன்சுலேட்டர் மாற்றப்பட்டது. இந்த மின் பராமரிப்பு பணிகளில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த பணியினை மின்சார வாரியம் கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த பணிகள் விரைந்து செயல்பட்டு வருகின்ற 28ஆம் தேதிக்குள் சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பராமரிப்பு பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அதுக்கு இதுக்கு என்ன சார் டிஃபரண்ட்? அது வந்து பீங்கான் லைட்டிங் இருக்கனால அடிக்கடி ஃபெயிலியர் ஆகும். இது பாலிமர்னால இது ஃபெயிலியர் வரதுல சரி.